ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பிரேஷனல் டாக்கீஸ். இன்னைக்கு வீடியோவில் த மேன் ஹீ கில் போம் பை தாமஸ் ஹார்டி ஸ்டான்ஸ் ஆஃப் இஸ் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். அபவுட் த போயட், த மேன் ஹீ கில்ட் பிரிட்டிஷ் விக்டரியன் போயட் அண்ட் நாவலிஸ்ட் தாமஸ் ஹார்டியால் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இது 1902 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இந்த போமை போயட் ட்ராமாட்டிக் மோனோலாகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வந்து வாரில் ஒரு மேனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு, அண்ட் அவரை கில் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம். ஸோ அதை பற்றி அவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ட்ராமாட்டிக் மோனோலாக். ஹேட் இ அண்ட் ஐ பட் மெட் By some old ancient inn, we should have sat us down to it, right many a nipperkin. அதாவது ஒருவேளை நானும் அவனும் வார்ல மீட் பண்ணாமல் இங்கே வந்து வேற இடத்துல, மேபி லைக் ரெஸ்டாரண்ட்டில், ஓல்டு ஏன்ஷியன்ட் இன், அதாவது ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து மீட் பண்ணியிருந்தா எங்களோட அந்த டேவை வந்து ப்ளசண்ட்டாக நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக போயிருப்போம், அண்ட் வைனோட நாங்கள் அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணி பெஸ்ட்டாக ஆகியிருப்போம். பட் ரேஞ்சர்ஸ் இன்ஃபேண்ட்ரி அண்ட் ஸ்டாரிங் ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ ஷாட் அட் டிம் ஹாசி அட் மீ அண்ட் கில்டிம் இன் திஸ் பிளேஸ். அண்ட் அப்படி வந்து நடக்காமல் போனால் நாங்கள் ரெண்டு பேரும் வார்ல சந்திச்சுக்கிட்டனால எனக்கு அவன் இனிமையாக போயிட்டான், அவனுக்கும் அதே மாதிரி தான் நானும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கொல்ல வேண்டிய தீர்மானத்துக்கு உட்பட்டோம். ஐ ஷாட் ஹிம் டெட் பிகாஸ் ஹி வாஸ் மை ஃபோ. ஜஸ்ட் ஸோ மை ஃபோ, அஃப்கோர்ஸ் ஹி வாஸ். தட்ஸ் கிளியர் இன் ஆஃப் ஹால்தோ. அண்ட் அவனை நான் கொண்டுட்டேன் பிகாஸ் ஒரே காரணம் தான், அவன் என்னோட எனிமி, எதிர்நாட்டிலிருந்து செலுத்தப்பட்ட படை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவர் சொல்கிறாரு, நான் வேற காரணம் தேடி பார்த்தா எதுவுமே இல்லை, அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவன் எனிமி, எதிர்நாட்டிலிருந்து வந்த ஒரு சோல்ஜர்ஸ், நான் அவனை கொள்றதுக்கான காரணம் அது மட்டுமா தான் இருந்துச்சு அப்படின்னு தாமஸ் ஹார்டி வந்து சொல்றாரு. He thought he would list perhaps off and like just as high was out of work, had sold his traps, no other reason why. And இங்க போயிட் வந்து தன்னை மாதிரியே சோல்ஜரும் எதுக்காக இந்த ஆர்மி ஃபீல்டில் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேற எந்த ஒர்க்கும் இல்லாததுனால, கிடைக்காதனால, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டால் இந்த ஒர்க்கு ஜாயின் ஆகிருக்கலாம், ஸோ ப்ரிப்பேர்டாக இருந்திருக்க முடியாது அப்படி ஜாயின் ஆகிருந்தா. அண்ட் வந்து அவனோட சோல்டிஸ் ட்ராப்ஸ், அதாவது அவனோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் சோல்வ் பண்ணிட்டு தான் இந்த நிலைமைக்கு அவன் வந்து தள்ளப்பட்டிருக்கணும், ஸோ பெருசாக வேற எந்த ரீசனும் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு வந்து அவர் திங்க் பண்ணுறாரு. Yes, quaint and curious war is. You shoot a fellow down, you would treat if met where any paris or help to half a crown. ஆமாம், வாருங்கிறது வந்து ரொம்ப ஓல்டு அண்ட் ஸ்ட்ரேஞ்சும் கூடன்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா, நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தரை பார்த்த உடனே கொல்ல முற்படணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாருங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. ஒருவேளை வாரில் பார்க்காம அந்த சோல்ஜர் வந்து வேற ஏதாவது பார்ல அவர் வேற எந்த என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்ல பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு நிஜமாலே கஷ்டம் அப்படின்னா, நம்ம வந்து காசு கொடுத்து உதவுற அளவுக்கு ஃப்ரெண்டாக கூட போயிருக்கலாம். பட் இந்த வார் எல்லார் வாழ்க்கையிலையும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு வந்து போயட் அவங்களை கொன்னதுக்கான ரீசனை தேடி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.